ஹாய் guys, வெல்கம் to my சேனல் யூடியூப் வினோன் நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டே ஆக மாட்டுது சேவே பண்ண முடியல நான் கஷ்டப்பட்டு வந்து எடிட் பண்ணிணேன் ஆனால் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சேவே ஆகலை இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் சம்டைம் ஏதாவது ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி ஆகும் அது வந்து நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் நானே வந்து அதை எப்படின்னா வந்து சரி பண்ணி திருப்பி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவேன் இப்போது எனக்கு வந்து தோணிச்சு கஷ்டப்பட்டு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா அதாவது சேவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச தொட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடுறோம் நமக்கு அந்த ஒரு ப்ராப்ளமாகவும் தெரியல தெரியாதவங்களுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க கசியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாமல் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ தான் எனக்கு வந்து உரைச்சிது இப்போது அந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்தீங்கன்னா கேன் மாஸ்டரில் சப்போர்ட் ஆகாமல் இருக்கும் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா ஒரு ஒரு பிட் பிட்டாக கட் பண்ணுறோம் இல்லையா தேவையில்லாத எப்போது அப்போது கரெக்டாக வந்து அந்த சிசர் வந்து கரெக்டாக அந்த நம்ம எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வராது கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து காமிக்கும் அப்போது வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இற இருக்குது அப்படின்னு அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை அப்போது வந்து கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் இப்போது நம்ம வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணுறோம்ல அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கேன்மார் ஷாப்பில் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் அதை வந்து துண்டாக கட் பண்ணி எடுத்து தான் எட் எடுத்தால் மட்டும் நம்மளால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பார்த்திங்கனா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி அவள் தான் இதே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாட்டி ஆகிடுச்சி ஸ்டாப்பு நானும் வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி பார்க்குறேன் ரெடி பண்ணவே முடியல இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்க கீழே கரு ரெட் கலர் பட்டன் அழித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சி மூலியம் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம் இப்போ கேன்சல் அப்படின்னு இருக்கல இந்த கேன்சல் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துடும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகியும் இது வந்து சேவ் ஆகாது ஏன்னா உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதில் எதாவது ப்ராப்ளம் இருக்கும் இப்போ கேன்சல் கொடுத்துடலாம் கேன்சல் கொடுத்துட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம வெளியே வந்துடலாம் அந்த எடிட்டிங்கில் நான் வந்து பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கல எந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஃபுல்லாகவே வந்து நம்ம லேயர் லேயரில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் லேயரில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் இப்போ இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் கா மார்க் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே டூப்ளிகேட் ஆஸ் லேயர் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டில் என்ன மாதிரி வந்து வீடியோ செட் பண்ணீங்களோ அதே மாதிரி லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது போல் வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் வந்து செட் பண்ணியாச்சு இப்போ இந்த வீடியோ முதல் இருக்குல்ல அந்த வீடியோ வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அப்படியே வந்து டெலிட் பண்ணிடலாம் இப்போ டெலீட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் மீடியாவுக்கு போய் இங்கே சேவ் இமே இமேஜ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு இமேஜை பிளாக் கலர் இமேஜை வந்து கொண்டு வந்துடுங்க அந்த இமேஜை கொண்டு வந்துட்டு கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இது போல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே லேரில் வந்து ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோவை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடுங்க இப்போ ஃப்ரண்டில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த வீடியோக்கு தகுந்த போல இந்த வீடியோ அளவு கரெக்டா வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆள் தான் இது போல வந்து கரெக்டா வந்து செட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் லேயர் இருக்கும் போய் கொண்டு வந்துடலாம் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க துண்டு துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணியிருப்பீங்களா அதனால் இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் த்ரீ டாட் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன செய்ங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக் கலர் இமேஜை அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ கொண்டு வந்தால அந்த வீடியோ என்ன செய்யுங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இது இருக்கும் செட் பண்ணிக்கோங்க இப்போது பிளாக் கலர் இமேஜை வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ரெண்டாவது வீடியோவுக்கு தகுந்த போல் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போது இந்த வீடியோவும் மறுபடியும் மூணாவது துண்டு வீடியோ இருக்குல்ல அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டூப்ளிகேட்லேயே போயிடுங்க இப்போது பிளாக் கலர் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் மூவ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தொழவு இப்போது ஒன் பை ஒன்னாக பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் மொத்தமாக பண்ணிங்கன்னா அப்படியே வந்து லேயரில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ ஒரே இடத்துல வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ இது போல் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு துண்டாக நீங்கள் நிறைய துண்டு வந்து துண்டு துண்டாக வச்சுருப்பீங்க இல்லை ஒரே இதுவாக இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய இது போல் துண்டு இருந்தனா இது போல் ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இமேஜுக்கு அதாவது இந்த வீடியோக்கு தகுந்த போல் அந்த பிளாக் கலர் இமேஜை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து டெலீட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இந்த இமேஜஸ் வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல இந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதாவது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் பண்ணிடுங்க புரியுதுங்களா இப்போ இந்த இந்த துண்டு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இந்த துண்டு இமேஜு இந்த இமேஜுக்கு நான் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரில பார்த்தீங்களா இங்கே இருக்குது இப்போது இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் என்ன செய்யனா இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் அஸ்லேயர் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன என்ன செய்யிங்கன்னா இப்போ நம்ம இதுவும் பண்ணக்கூடாது மறுபடியும் வந்து மீடியாவுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொலைவு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக இந்த இமேஜஸ்ஸு இருக்கும் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போது வீடியோ பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஒரு லேயரில் வந்து ஆட் ஆகிடுச்சு இப்போது இந்தந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக்கும் சேர்த்தா போல நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது வீடியோ வந்து கொண்டு வந்து லாங் ப்ரெஸில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ கரெக்டாக வந்து செட் பண்ணிங்களா அதே மாதிரி அதுக்கு அதுக்கு அந்தந்த துண்டு ஆடியோவை என்ன செய்கிறீங்கன்னா கரெக்டாக லாங் பிரஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் இதில் செட் பண்ணல இந்த துண்டு ஆடியோ போல் வந்து ஒவ்வொரு துண்டுக்கும் ஆடியோ தனியாக பேசியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை அந்த ஆடியோவை கொண்டு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரிய தெளிவாக புரிஞ்சிருக்கும் லேயரில் ஏதாவது வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவும் கரெக்டாக தந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு துண்டு டெலீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு துண்டும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க அதாவது ஒவ்வொரு துண்டு டெலிட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தனையும் நம்ம லேயரில் மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இது ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு இது போல் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லே வந்து ஒரு இமேஜஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேயர்லேயே ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வந்து வரவே வராது ஒரு வேலை இது போல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதாவது நீ திருப்பி எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே இப்போ இது அதே வீடியோவை தான் இப்போ சேவ் பண்ணுறேன் இப்போ சேவ் ஆகுதா இல்லையான்னு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் கொஞ்சம் ஓட்டிடுறேன் சேவ் ஆகுதா ஓட்டாக்கா அதுவும் ஃபேக்கு அப்படின்னு சொல்லுவிங்க அதுக்கும் நான் என்ன செய்யறது தெரியலையா ஓட்டுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வச்சு ஓட்டிடுறேன் ஓகேவா எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வச்சுருக்கேன் அதனால் ஃபாஸ்ட்டாக போகுது இப்போ கரெக்டாக ஸ்டாப் ஆச்சு இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக தாண்டி வந்து சேவ் ஆகுதான்னு பார்த்தா கரெக்டாக வந்து தாண்டி வந்து சேவ் ஆகிட்டு இருக்கு இப்போ கரெக்டாக ஃபுல்லாக சேவ் ஆகுது அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணியே காட்டேன் பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் பார்த்தீங்களா அந்த வீடியோ தான் நம்ம வந்து எடிட் பண்ணோம்ல அதே வீடியோ தான் அதாங்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்